வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். ஏற்கனவே நம்ம 21 வயது வரை இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகளை பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 22 வயது முதல் 45 வயது வரை அந்த ஏஜ் கேடலில் இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, அதை சமாளிக்கிறது எப்படி அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த வயது 22 வயதுலேருந்து 45 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களே ஆளக்கூடிய பெரிய பெரிய விஷயம் வந்து அந்த பெண்களுடைய உடலில் சுரக்கக்கூடிய இயற்கை ரசாயன பொருளாக இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் தான். இந்த ஹார்மோன்களை நம்ம சரியான முறையில் பராமரித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வயதில் வரக்கூடிய பல பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் பெண்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குறிப்பாக ஹார்மோன் பிரச்சனைகள்னால வரக்கூடிய முக்கியமான ஒரு நோய் சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பிசிஓஎஸ். அதை தொடர்ந்து இந்த வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது. ஒரு நாளைக்கு 4 தம்பதியினருக்கு திருமணம் நடக்குது அப்படின்னு சொன்னால், அதில் குறைஞ்சபட்சம் 2லேருந்து 3 தம்பதியினருக்கு இன்றைக்கி குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த அளவுக்கு இந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கான காரணம் இந்த வயது பெண்கள் சந்திக்கக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான். என்ன அப்படி சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முழுமையான ஒரு என்விரான்மெண்டல் சேஞ்ச், ஒரு புதுமையான ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு அவங்க வராங்க. அது வரைக்கும் அம்மா வீட்டில் அவங்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறதுக்கு அம்மா இருப்பாங்க. நல்லது கெட்டது சொல்லித்தரது, அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் அவங்க கோவப்பட்டாலும் அவங்க சந்தோஷப்பட்டாலும் அதை பகிர்ந்துக்கிறதுக்கு அம்மா இருப்பாங்க. அதிலிருந்து வேறு ஒரு சூழ்நிலை, மாமியார் வீடுன்னு வரும்பொழுது முற்றிலும் புதுதான ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல அவங்க பார்க்கக்கூடியவங்களும் புதுமையான ஒரு மனிதர்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களும் புதுசாக இருக்கும். இவங்க வீட்டில் கம்ப்ளீட்டாக எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்ற ஹேபிட்டில் இருப்பாங்க, மாமியார் வீட்டில் எல்லாருமே வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க, இல்லை இவங்க வீட்டில் எல்லாம் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க, மாமியார் வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வீட்டில் நைட்டு 11 மணி 12 வரைக்கும் விழிச்சிட்டு இருந்திருப்பாங்க, மாமியார் வீட்டில் எல்லாருமே 7 மணி 8 மணி 9 மணிக்குள்ளே தூங்கக்கூடிய பழக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க, இல்லைனா மாமியார் வீட்டில் திடீர்னு எல்லாம் 12 மணி வரைக்கும் தூங்கக்கூடிய பழக்கம் இருக்கவங்களாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி முற்றிலும் ஒரு புதிதான ஒரு பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படும் பொழுது அவங்களுடைய ஹெல்த் ஃபுல்லாகவே ரிவர்ஸ் ஆகிடுது. அவங்க ஹார்மோனல் சைக்கிள்ஸ் எல்லாமே மாற ஆரம்பிக்குது. காலையில் ரொம்ப ஏர்லியராக எழுந்திருக்கிறது, இல்லைனா ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறது, ஃபுட்டு மாற்றி சாப்பிட்றது, ஆயில் நிறைய யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி புதுசான ஒரு பழக்க வழக்கத்துக்கு அவங்க தள்ளப்படுறதுனால இன்றைக்கி இளம் தம்பதியினர்கள் நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது கூடவே திருமணமாகி 2-3 மாதத்துக்குள்ளேயே வந்து ஏதாவது விசேஷம் இருக்கா, பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கா, ஏதாவது நல்ல விஷயம் இருக்கான்னு சொல்லி திரும்ப திரும்ப சுற்றி இருக்கவங்க, அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி மாமியார் மாமனாராக இருந்தாலும் சரி, அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பீரியட்ஸே இர்ரெகுலராக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இளம் தம்பதிகள் இருக்கக்கூடிய அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்களுக்கான ஒரு டைம் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது நார்மலாக அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, திருமணமாகி 1 வருடம் வரைக்குமே வந்து நம்ம குழந்தை பாக்கியத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதில்லை, எப்போ வேணாலும் உங்களுக்கு ப்ரெக்னென்சி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் நம்ம திருமணமாகி 2-3 மாதத்துக்குள்ளேயே இந்த கேள்வியை நம்ம கேட்கும் பொழுது அவங்கள அறியாமல் ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகி அந்த பெண்ணுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துடுது. அது வரைக்கும் ரெகுலர் பீரியட்ஸில் இருந்தவங்க கூட இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு தள்ளப்படுறாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டாக்டர் போய் சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருது. அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு நூடுல்ஸ் மாதிரி ஒரு குழந்தைய தயார் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நார்மலாக கணவன் மனைவி சேர்ந்து இயற்கையான ஒரு கருத்தரிப்புக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்காம செயற்கையான கருத்தரிப்பு முறைக்கு நம்மளுடைய கட்டாயத்தின் பேரில் அவங்க போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாகுது. இந்த பிரச்சனையும் நார்மலாக இந்த வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அடுத்து கருப்பையில் ஏற்படக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டிகள்,
அதே மாதிரி சாக்லேட் சிஸ்ட், ஏன்னா பீரியட்ஸ் வந்து தள்ளி போகணும் அப்படிங்கிறதுக்காக, விசேஷத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக, கோயில் திருவிழாங்கிறதுக்காக நம்ம மருந்து மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது கருப்பையினுடைய ரத்தம் கீழ் நோக்கி வரத்துக்கு பதிலாக மேல் நோக்கி போயிட்டு சாக்லேட் சிஸ்டன்னு சொல்லக்கூடிய ரத்த கட்டிகளாக உருவாகுது. இதில் அளவுக்கு அதிகமான பீரியட்ஸ் பெயினோடு சேர்த்து பல பிரச்சனைகளை பெண்கள் சந்திக்கிறாங்க. இதுவும் இந்த வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா வெஜைனல் இஷ்யூஸ், பீரியட்ஸ் டைமில் இச்சிங் அதிகமாக இருக்குது, மாதம் முழுவதும் வெள்ளைப்படுதல் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் அந்த வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்துக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் போகிறது. ஸோ அது வரைக்கும் வீட்டில் அவங்க அம்மா பார்த்து பார்த்து நிறைய காய்கறிகள் கீரைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. திருமணத்திற்கு பிறகு கணவன் குழந்தைகள் அப்படின்னு ஆன பிறகு கணவனுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டு குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டு வாங்கின ஒரு கட்டு கீரையில் ஒரே ஒரு ஸ்பூன் கீரையை மட்டும் அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ எப்படி வந்து சத்து கிடைக்கும், எப்படி போன்ஸ் வலுவாக இருக்கும், எலும்புகள் எப்படி ஆரோக்கியமாக இருக்கும், ஸோ அது தள்ளி போகும்பொழுது ஹார்மோன்ஸோடைய டிஸ்டர்பன்சஸும், எலும்புகளுடைய ஆரோக்கியம் கெடும் பொழுது ஹார்மோனோடைய டிஸ்டர்பன்சஸும் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு பேக் பெயின், பீரியட்ஸ் இஷ்யூஸ், கருப்பை நோய்கள், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை உருவாக்குது. ஸோ இதில் இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும் பொழுது எப்படி இதை எளிமையாக அவங்க எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ரெகுலராக ஒரே ஒரு அரிசியை வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தாலே போதும், நிச்சயமாக கருப்பை நோயாக இருந்தாலும் சரி, கால்சியம் சத்து குறைபாடாக இருந்தாலும் சரி, வெஜைனல் நோய் தொற்றாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தமாக இருந்தாலும் சரி, அது கட்டுப்பாட்டுக்கு வரும். அப்படி ஒரு அரிசி என்னென்னா, நம்மளுடைய பாரம்பரியம் அரிசியாக இருக்கக்கூடிய கருப்பு கவுனி அரிசி தான். இந்த கருப்பு கவுனி அரிசியை நார்மலாக நீங்கள் வந்து கொழுக்கட்டை மாதிரி பண்ணி சாப்பிடலாம், புட்டு மாதிரி பண்ணி சாப்பிடலாம், இல்லை தோசையாக வச்சு சாப்பிடலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். ஆனால் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. இதை நம்ம இன்றைக்கி எல்லா பேஷண்ட்ஸுக்குமே அட்வைஸ் பண்ணுறோம். இது கருப்பை சார்ந்த நோய்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனுங்கிற நிறமி பொருள் ரொம்ப வலுவுடையதாகவும் ரொம்ப வந்து ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் இருக்குது. கருப்பை சார்ந்த புற்றுநோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. ஸோ இந்த அரிசியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரிசியை வந்து இரவுலேயே தேவையான அளவு ஊற போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சி மாவு மாதிரி அதை மிக்சிலேயே நீங்கள் அரைச்சிக்கலாம். அரைச்சி அந்த மாவு விழுதை எடுத்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கஞ்சி காய்ச்சிற மாதிரி நல்லா கெட்டியாக காய்ச்சிக்கோங்க. ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. அதை இறக்கிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தேங்காய் பூ போட்டு கொஞ்சமாக இந்துப்பு போட்டு அதை வந்து நீங்கள் ஒரு கஞ்சி ஃபார்மேட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இதில் இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை பொருளும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் உடல் எடையை குறைக்கக்கூடியதாகவும், அதில் இருக்கக்கூடிய நிறமிச்சத்துக்கள் வந்து கருப்பை சார்ந்த நோய்களை குணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. இந்த கருப்பு கவுனி அரிசியை கருப்பை சார்ந்த நோய்கள் இருக்கக்கூடியவங்க பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.